அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ வந்து அவர் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டுன்னு சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். அவர் சாப்பிடும்போது வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அப்போ நம்ம கேட்டோம், நான் துருதுருப்பாக கேட்டுருவேன், எதுக்கு இதை சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னும் போது சொல்கிறாரு, டூ யூ நோ த மீனிங் ஃபார் ஈட். ஈட்னா சாப்பிட்ற தானே சார். அது இல்லைடா, அது டிரான்ஸ்லேஷன். அது உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, இஏடி ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ். இதுக்குள்ளே இவ்வளோ ஆழ்ந்த அர்த்தம்ங்கிறது அவருடைய ரிசர்ச். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணுறதே இல்லையா, ஒரு வரி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அதில் டீப்பாக போவோம். இது எப்படி வந்து மாணவனுக்கு கொண்டு போகிறது? உடனே நாங்கள் கூகுளில் போய் நெட்டில் போய் டேஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஞ்ஞானி போட்ட ஒரே வார்த்தை நம்மளுக்கு எதை காட்டுதுன்னா, கலாம் சார் சொன்ன இஏடி ஈட்டு வாயில் வச்ச உடனே எந்த உணவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிரெயினுக்கு தான் போகுது, ஃபிசியாலஜிக்கலாக இல்லை, அது வந்து சூட்சும வடிவத்தில் போகுது. அப்படி போய் டேஸ்ட் பட்ட உடனே வி கெட் 40% எனர்ஜி. அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் எந்த டேஸ்ட்டு பிரெயினுக்கு போனாலும் அந்த சிக்னல் வந்து எல்லா ஆர்கனுக்கும் எனர்ஜி கொடுக்குது.